Exercise 1.4, question number 3. Represent the function f is equal to. Now, we have to set of order puzzle element 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. Through, this is the first one the arrow diagram, second one the table, third one the graph. Here, 1.4 la question number 2 senjirupom. Anga senja same procedure inga follow panna porom. Enna difference pathina question number 2 la f of x term kuduthirupanga. Nam enna pannuvona set a la element apply pandrappo set b la element kadaikum. Adha vecha apply pandrappo nam set of order pairs kadaikum. But indarla pathina avangale enna pannitaanga na set of order pairs kuduthaachu. Indha set of order pairs use panni arrow diagram, table and graph nam edukom. Vera edhum kediyadhu. First, we will draw the question. Arrow diagram. So, we will draw the arrow diagram. Drop the element. We will repeat the element. அதே மாதிரி இங்க 2 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ட்ரி பண்ணுகிறேன். அதே மாதிரி இங்க 3, நெக்ஸ்ட் இதுல 4, நெக்ஸ்ட் இதுல 5. அடுத்து பாருங்க இதுல செகண்ட் செட். செகண்ட் செட் வரும்போது இதுல செகண்ட் எலிமெண்ட் என்ட்ரி பண்ணுங்க. அப்படி என்ட்ரி பண்றப்போ எலிமெண்ட் நம்பர் ரிபீட் ஆக கூடாது. இங்க 2 இருக்குது, சோ 2 என்ட்ரி பண்ணுங்க. அகைன் பாருங்க இங்கேயும் 2 இருக்குது. நாம ஆல்ரெடி 2 என்ட்ரி பண்ணிட்டோம். அகைன் அந்த 2 என்ட்ரி பண்ண அவசியம் இல்ல, விட்டுருங்க. அதே மாதிரி இங்கேயும் 2 இருக்குது, சோ நாம ஆல்ரெடி 2 என்ட்ரி பண்ணிட்டோம், அதையும் விட்டுறலாம். நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்குது, 3 இருக்குது, இதுக்கு அடுத்தபடியாக 4 இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆரோ டயகிராம் ட்ரா பண்ணுறோம். இது ஆரோ டயகிராம் ட்ரா பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸோட கம்பேர் பண்ணுங்கள். 1 வந்து இதோட மேப்பிங் ஆகுது, 2வோட மேப்பிங் ஆகுது. ஸோ இதில் வந்து 1, 2ன்றது என்ட்ரி பண்ணிடலாம். அடுத்தது 2, 2 வந்து 2வோட மேப்பிங் ஆகுது. ஸோ இதிலேருந்து 2, 2ன்றது மேப்பிங் பண்ணுது. அதே மாதிரி 3, 2 வந்து 2வோட மேப்பிங் ஆகுது. ஸோ 3 வந்து 2வோட மேப்பிங். நெக்ஸ்ட்டு 4, 3 வந்து 3வோட மேப்பிங் ஆகுது. அடுத்தது 5, 4 வந்து 4வோட மேப்பிங் ஆகுது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோ டயகிராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த கிவன் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள், டேபிள் கேட்குறாங்க. ஸோ இந்த டேபிள் பாக்ஸ் என்ட்ரி பண்ணிடுங்க. டேபிள் பாக்ஸ் என்ட்ரி பண்ணிப்பினாலும் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்து நமக்கு ஒயின்னு போடுவோம். இந்த ஒயின்றது நமக்கு எஃப்ஆஃப்எக்ஸ். இந்த எஃப்ஆஃப்எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ எக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ அதில் இப்படியே என்ட்ரி பண்ணிடலாம். இதிலேருந்து 1, 2, 3, 4, 5 என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஆஃப்எக்ஸ். எஃப்ஆஃப்எக்ஸ்ன்றது என்னது, இந்த ஒயின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, இதில் நம்ம என்ட்ரி பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸோட ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான் என்ட்ரி பண்ணிப்போம். அதுதான் அதில் 1, 2, 3, 4, 5. இங்கே எஃப்ஆஃப்எக்ஸ், எஃப்ஆஃப்எக்ஸ்ன்ற ஒய். ஸோ இந்த செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸில் செகண்ட் எலமெண்ட் எல்லாமே ஒய்யை மென்ஷன் பண்ணும். சப்போஸ் செகண்ட் எலமெண்ட் என்ட்ரி பண்ணுங்க, ஃபஸ்ட்டு 2, 2, 2, இந்த 3, 2 என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ 2, 2, 2. அடுத்தது பாருங்கள் செகண்ட் எலமெண்ட் 3 and 4. ஸோ இதை என்ட்ரி பண்ணுங்கள், 3 and 4. இதுதான் கிவன் கொஸ்டினில் செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டேபிள். டேபிளை கம்ப்ளீட் பண்ணிப்பினால கிவன் கொஸ்டின் அடுத்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா கிராஃப் நோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராஃப் நோட் பண்ணுங்கள். கிராஃப் நோட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணுங்கள். எக்ஸில் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ அதே இந்த 1, 2, 3, 4, 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்டு ஒய்எக்ஸில் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 2, 2, 2, 3, 4ங்கிறது. ஸோ இங்கேயே நம்ம 1, 2, 3, 4, 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். இதை நம்ம நோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸில் வந்து 1, ஒயில் வந்து 2. ஒயின்றதுனால எஃப்ஆஃப்எக்ஸ். 1, 2 எங்கே இருக்கும் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1, 2ன்றது நோட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 2, 2, எக்ஸ் ஆக்சிஸும் 2, ஒய் ஆக்சிஸும் 2. ஸோ 2, 2ன்றது ஸோ நமக்கு இங்கே கிடைக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் 2, ஒய் ஆக்சிஸ் 2. ஸோ இதுவும் நமக்கு 2, 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3, 2, எக்ஸ் ஆக்சிஸ் 3, ஒய் ஆக்சிஸ் 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 3, ஒய் ஆக்சிஸ் நமக்கு 2. ஸோ இதுவும் நமக்கு 3, 2ன்றது நோட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள் 4, 3. இதை நோட் பண்ணுறப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 4, ஒய் ஆக்சிஸ் 3. ஸோ 4, 3. ஸோ நம்ம இங்கே நோட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 4, 3. லாஸ்ட் பாயிண்ட் என்ன பாருங்கள், 5, 4. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 5, ஒய் ஆக்சிஸ் வந்து 4.
So 5, 4 ன்றது நாம இங்க எடுத்துக்கலாம். So in the point 5, 4. So given question வந்து நாம இந்த மூணு திங் கம்ப்ளீட் பண்ணிட்டு arrow diagram table and graph. So இதுதான் இந்த இடத்துல இந்த சம்மோட ஆன்சர்.